வணக்கம், நான் விமந்த்ரா. ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹைதராபாத் பிரியாணி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் சிக்கன் 1 kg எடுத்திருக்கேங்க. சிக்கன் பீசஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 3 spoon ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிரியாணி செய்கிறது ரொம்பவே ஈஸியான வேங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து சிக்கன் கூட எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணி வச்சுட்டு ரைஸ் வேக வச்சு ரெண்டையும் நம்ம தம் போட்டு வேக விட போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண அப்புறமா பிரியாணிக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் சேர்த்துருக்கிறது மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து ஒரு 6 spoon சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நான் போட்ட அளவுகள் தான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து 4 spoon ஆட் பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட் வந்து சீரகத்தூள் 2 spoon ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். இது வந்து 4 spoon எடுத்திருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த காரம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை, புதினா, பச்சை மிளகாய். 1 kg பிரியாணிக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஆட் பண்ணதுக்கப்புறமா பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். இது வந்து ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணது தான். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஹோம்மேட் பிரியாணி மசாலா எப்படி பண்ணுன்றதை போடுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணுறது லெமன். நான் வந்து ஒரு ஃபுல் சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். நம்ம இந்த பிரியாணிக்கு வந்து தக்காளி சேர்க்க போகிறதே கிடையாது. ஸோ வெங்காயம் தக்காளி வணக்கி விடுற ப்ரொசீஜரே இதில் இல்லை. ஸோ எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம லெமனில் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு ஃபுல் சைஸ் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணுறப்போ எது பார்த்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து சிக்கனில் நல்லா பைண்டாகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விடணும். கலந்து விட்ட அப்புறமா ஆயில் சேர்த்துக்கணும். அப்ராக்சிமேட்டாக நான் வந்து நம்ம பிரியாணிக்கு யூஸ்வலாக எவ்வளோ ஆயில் போடுவோமோ அந்த ஆயிலில் ஃபுல்லாகவே இதில் வந்து ஆட் பண்ணிடணும். நான் வந்து 50 ml குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு கீயும் 50 ml எடுத்திருக்கேன். அதில் பாதி கீயை தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லா மிக்சரையும் வந்து நீங்கள் நல்லா கலந்து விடணும். ஸோ இது வந்து இப்போ 1 மணி நேரம் ஊற விட போகிறோம். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற விட்டுடலாம். நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது வந்து தயிர். தயிர் வந்து நான் 100 ml எடுத்திருக்கேங்க. எடுத்துகிட்டு அகைன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுட் கலர் உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பெரிய வெங்காயம் ஒரு 7 வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அதை எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து பாதி வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். மீதி வந்து நம்ம பிரியாணி ரெடியானதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மிக்சர் எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 1/2 hour to 1 hour வந்து நீங்கள் அப்படியே மேரினேட் பண்ணி விட்டுடணும். இப்போ வந்து ரைஸ் வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் பிரிஞ்சி லீஃபு, க்ளவு, அதாவது கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு சாதத்துக்கு தேவையான உப்பை இதிலேயே சேர்த்துடணும். நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 15 minutes ஊற விட்டுருக்கேன். ஊற விட்ட அப்புறமா இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு அரிசி வந்து ஒரு 1/4 பதம் வேக விடணும். ஃபுல்லாக வேக விட்டுறக்கூடாது, ஏன்னா நம்ம அகைன் தம் போட தான் போகிறோம். ஸோ ஃபுல்லாக வேக விட்டிங்கன்னா என்னாகனா அரிசி குழஞ்சி போயிடும். ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இது வடிக்க போகிறதுன்றதுனால செக் பண்ணி பார்த்துட்டு 1/4 பதம் வெந்திருந்ததுன்னா போதும். இது ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு, அதாவது வடிகட்டி எடுத்து தண்ணி இல்லாமல் எடுத்து, நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 1 hour இப்போ அந்த சிக்கன் ஊறிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸு. தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லேயராக வந்து கீ ஆட் பண்ணுறேன். நம்ம சிக்கனில் சேர்த்தது போக மீதம் இருக்க கீ அதில் ஆட் பண்ணிவிட்டு, அங்கே பொறிச்சு வச்சுருந்தேன் இல்லைங்க வெங்காயம், அதில் ஆட் பண்ணது போக மீதி ஆனியன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அகைன் ரைஸ் போட்டுட்டு மேலே இன்னொரு லேயராக வந்துட்டு மின்ட்டு, கொரியண்டர், ப்ளஸ் இந்த ஆனியன் ஃப்ரைடு ஆனியன் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதை லிட் போட்டுட்டு நம்ம எப்பயும் போல் தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு நீங்கள் மேலே வந்து இந்த ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க ஹாட் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த அரிசி எடுத்த தண்ணி, கஞ்சி தண்ணி, அதுவே ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ இதை லோ ஃப்ளேமில் ஒரு 30 minutes வச்சு அந்த வாட்டர் எடுத்து மேலே வச்சிடலாம். 30 minutes அப்புறம் ஒரு 10 minutes கழித்து அடுப்பில் இருந்து இறக்குன அப்புறம் 10 minutes கழித்து பிரியாணி எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு பிரியாணி வித் ஆனியன் அண்டு சிக்கன் 65 ஓட சர்வ் பண்ணியிருக்கேன்.
சிக்கன் 65 எப்படி செய்யணும்னு தெரியணும்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஹைதராபாத் பிரியாணி இப்படி தாங்க செய்யணும். இது ரொம்பவே ஈஸியான வே. ஸோ ப்ளீஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.